டைப் பண்ண லெட்டர்லாம் என் கையெழுத்துக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க தான் சரி பார்க்கறதா? எஸ் சார். என் பேரே ஃபேர் காஃபி கோதண்டம் தான். நமக்கு இந்த கம்பெனில 15 இயர்ஸ் சர்வீஸ். அப்படியா? எஸ் சார். சுரேஷ் வந்தாச்சா? நீங்க வேலைக்கு வந்து சேரறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் ஊருக்கு போனா லீவ் எடுத்துக்கிட்டு. அநேகமா இன்னைக்கு வரணும். ஒருவேளை ட்ரெயின் லேட் இல்ல வெல்லேட் பண்ணிட்டு இருக்கானோ. சரி நீங்க போய் டைப்பிஸ்ட் வர சொல்லு. எஸ் சார். சார். நான் எப்பவுமே ஜாலி மனுஷன். அப்படியா? இன்ஜினியர் சாருக்கு நம்ம வீட்டுல ஒரு நாளைக்கு பார்ட்டி வைக்கலாம். நல்லா அப்புறம் பாத்துக்கலாம். எஸ் சார். நம்ம மாலா புது இன்ஜினியர் ஒன்னு கூப்பிடுறாரு. அவர் மூடு கொஞ்சம் பேடா இருக்கு, ஜாக்கிரதையா நடந்துக்க. மகாபாரம் பிடிச்சவன் எப்படா வந்து நீ? நான் வந்து மூணு நாள் பாக்கணும் தான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். டேய் நானும் உன்ன பதால பேசிறேன். சார் சார் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கல வந்து மிஸ்டர் ரவிச்சந்திரன் இதோ இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் ஹானர் கிராஜுவேட் இவர் தெரியுமா? எங்க ஆபீஸ் அட்டாக்கு மிஸ்டர் கோதண்டன் பேரு. பேர் காபி கோதண்டன்னா ஊரெல்லாம் தெரியும். அதே பரிச்சாடி நம்ம ஆபீஸ் ஏதாவது ட்ரபிள் ஸ்டார்ட் ஆறதுன்னா அது இங்கதான் யாரா ஒரு ஆபீசர் வந்தா போதும்பா. அவ்வளவுதான், உடனே அவரை வீட்டுக்கு கூட்டு போய் காபி டீ எல்லாம் கொடுத்து காக்க வச்சிருக்காரு. இருக்கா இப்ப ஒரு ஆபீசர் வந்திருக்காரு. அவர் வந்திருக்காருயா? இவர் ஏற்கனவே அவர் தலையில முளை அரைக்க ஆரம்பிச்சிருப்பாரு. நீ என்னப்பா எல்லாத்தையும் சொல்லி மூச்சு மூச்சு. அரே ரவி, இப்ப தாம்பா நான் 1 வீக் காஷுவல் லீவ்ல போயிட்டு வந்தேன். நீ வேற வந்து நிக்கிற. கொஞ்ச நேரம் போய் ரிசப்ஷன்ல உட்காந்துக்கிட்டு நான் போய் ஆபீஸ்ட்ட பர்மிஷன் கேட்டு வரேன். எதுக்குடா பர்மிஷன்? ஆபீஸர் புதுசப்பா, நான் இன்னும் பார்த்ததே இல்ல. ஆளு சுத்த சிடு முஞ்சியா, டைய லூசா கட்டிட்டு இருப்பாராம். ஏன் ஸ்க்ரூ கூட லூசா? என்ன சொல்ல? அப்புறம் கண்ணுல எப்ப பார்த்தாலும் கூலிங் கிளாஸ் போட்டுட்டே இருப்பாராம். ரிசப்ஷன் சுத்த ஹார்ட் போல் இருக்கு. அப்புறம் இந்த ரெஸ்லிங் போற மாதிரி கைய அப்படி அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் இருப்பாராம். எல்லாம் இவர தான் இன்ஃபர்மேஷன் மிஸ்டர் கோதண்டம். அதான் லீவ்ல போயிருந்தேனே மிஸ்டர் கோதண்டம். எல்லாம் கரெக்டா சொல்லிருக்கீங்க போல இருக்கு. ஃபேர் காபி எக்ஸ்பர்ட் இல்ல? ஏண்டா ரவி, உன் மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணவனெல்லாம் பெரிய பெரிய வேலையில இருக்கானே. உனக்கு ஏன்டா இந்த வேலை கிடையில? எனக்கு வேலை கிடைச்சாச்சு. கங்கராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. என்னடா ரவி, எங்கடா வேலை கிடைச்சது உனக்கு? ஐயா இவர் தான் நம்ம பெரிய இன்ஜினியர். வாட்? அங்கப்பா உங்களுக்கு என்ன சார் வேணும்? கொஞ்சம் இருங்க, என் அசிஸ்டன்ட கேட்டு சொல்ல. என்ன சார் இது? இத பாத்தி அடி காஞ்சிபுரம். காஞ்சிபுரமா? பாப்பாவுக்கு காஞ்சிபுரத்துல எந்த வீடு? சார் பொம்பளைங்க புடவை பாத்துட்டு இருக்காங்க, பிளீஸ் அந்த பக்கம் போங்க. பொம்பளை? ஓ பெண்களா? ஒரு நாள் பூரா பாத்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனா ஒண்ணு கூட வாங்க மாட்டாங்க. ஹலோ 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 சார் வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் இருங்க பாத்து சொல்றேன். இது நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவே இருக்கு. ஹாய், ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. வேற என்ன சார் வேணும்? வேற இந்த கலர் எப்படி? நல்லா பின்னாலே பில் அனுப்புங்க.
நல்ல க்ரௌட். தீபாவளி கூட்டமா? அதான் முடிஞ்சிட்டது சார். வரப்போறதா சொன்னாங்க. இப்போ நெக்ஸ்ட் இயர் சார். சார் 147 MP சார். ஐயோ, இந்த பிளாஸ்டிக் குடி காணுமே. அதோ வந்தால் கையில பார். 146 148 மிஸ்டர், அது எம்பன். என்ன நீங்க அதை திறந்து பணத்தை எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க? இதுதான் உங்க பேக். ஓ சாரி சாரி, ஒரு வேஷ்டியும் தவளை வாங்குறதுல எவ்வளவு கஷ்டம். வேஷ்டியா இல்ல சார், புடவை இல்ல சார் வாங்கிருக்கீங்க? ஆமா புடவைவா? ஐயோ அவர் ரொம்ப சாரி சார், நீங்க இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றீங்க. நீங்க தான்ரா என்ன டைப் காதல் நான் சொல்லி தரேன். வாடா ஞாபகம் வருதி, எங்கடா வந்த ரொம்ப நாளா காணோம், எப்படி இருக்கிற, என்ன செய்யற? சுரேஷ், நம்ம பஞ்சு காலேஜ் விட்டு தள்ளாங்கன்னு உனக்கு தெரியும்ல? தெரியாது. இருடா நானே சொல்லிடுறேன். ஒண்ணுங்கடா, எனக்கு பி ஆர் பால் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு. ஆமா, எனக்கு அவனுக்கு சண்டை, அவன் நேரா திட்டுறதுக்கு எனக்கு பயம். கண்ணு அப்படின்னு ஒரு காயத்தில் எழுதுனேன், அட்ரஸ் எழுதும் போது பி ஆர் பால் அதுக்கு பதிலா பிரின்ஸ் பால் எழுதிட்டேன். அவருக்கு போயிருச்சு, அவர் உருவாரா காலேஜ் விட்டு தள்ளிட்டாரு. இவ்வளவு ஞாபகம் வருதி அவனுக்கு? அது மாத்திரம் இல்லடா, என்ன தள்ளுனதுக்கு அப்புறம் விடாம ஒரு வாரம் நான் காலேஜுக்கு போயிட்டே இருந்தேன். கரெக்ட் தானே? ஹே, இப்பலாம் நான் குட் மார்னிங் போட்டா யாருமே திருப்பி போறது இல்லடா. ஏண்டா எப்படா போடுவேன்? நான் தான் இப்ப இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆச்சே. ஏய் இல்ல, ஹே, இவன் நம்மளோட காலேஜ்ல படிச்சவன் இல்ல? ஆசமா போச்சு. சுரேஷ், சுரேஷ். ஏய் என்ன தெரியுதா? தெரியும். யாரு? தெரியும் தெரியும். யாரா? என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கடா. ஏண்டா என்ன டைப் காதல்னு கேட்டியே, எல்லா டைப்பும் தெரியுமா உனக்கு? என்னடா எல்லாத்தையும் ஓசிலே தெரிஞ்சுக்கலான்னு பாக்குறியா? சாதை, நீ என்னுடைய ஃப்ரெண்டு தானே, பரவாயில்லடா. ஹே, காதலிக்கிறவன் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நம்பர் ஒன்னு, காதலியுடைய ஹேர் ஸ்டைல் பிடாரியமா இருந்தாலும் பியூட்டிஃபுல் அப்படி சொல்லணும். வெரி குட். நம்பர் ரெண்டு, ரெண்டு என்னைக்காவது நீ காதலியுடைய தாயார சந்திச்சேன்னா நீங்க பொண்ணினுடைய அக்கா தானே அப்படி கேட்கணும். இதுல மயங்கத மாமியாரே கிடையாது தெரியுமா? நம்பர் மூணு, மூணு காதலுக்கு தம்பின்னு ஒருத்த இருந்தா நம்ம தரையெடுத்து கண்டிப்பா இருப்பான். முதல்ல அந்த பையல காக்கா பிடிக்கிறதுக்காக ஒரு கிரிக்கெட் பந்து ஒண்ணு வாங்கி கொடுக்கணும். அதே பந்தால நம்ம மண்டை உடைச்சா கூட அப்படி சொல்லக்கூடாது. ஆஹா, வண்டர்ஃபுல் அப்படி சொல்லிடணும். நம்பர் நாலு, எந்த காரணத்தை கொண்டும் நீ காதலியுடைய ஜடைய பிடிக்கவே கூடாது. ஏண்டா? சௌரி கையோட வந்துடும், உடனே காதல் கட்டாயம். நம்பர் அஞ்சு, நம்பர் அஞ்சு என்னடா? ஒரு நிமிஷம் இருக்கு, எனக்கு வேற என்கேஜ்மெண்ட் இருக்கு, நான் மட்டும் பைத்திய ஆத்திரமா இங்க பேசிட்டு இருக்கேன். சீ, நான் வரேன்டா. போல. ஏய் இது வந்துடா. இது என்ன நீங்க பயந்து பேச தர வேண்டிய தெரியுமா? எந்த தெருவுக்கு போனோம் அதை விட்டு பக்கத்து தெருவுக்கு தானே போயிட்டு இருந்தேன். இப்ப பக்கத்து கட்டணத்துக்கு தான் போறேன். கரெக்ட் தான், நல்ல முன்னேற்றம். நீங்க என்ன யாராங்க யுவதி? தெரியலடா, ஒருவேளை இவருடைய வேலைக்கு போட்டி போட வந்திருக்காளோ. உனக்கு போட்டி ஆகும். பார், குட் மார்னிங் மேடம், குட் மார்னிங் மிஸ். இந்த ஆபீஸுக்கு இன்டர்வியூக்கா வந்தீங்களா? ஐயோ பாவம், டைப்பிங் தெரியுமா? என்ன வேகம்? 130. இது 130ஆ? நான் பேசுற வேகத்தை கேட்கல, டைப் படிக்கிற வேகத்தை கேட்கறேன். நானும் அதே தான் சொல்றேன். அப்படியா? சுருக்கெழுத்து வருமா? இல்ல சாதாரணமா எழுதுறதே சுருக்கெழுத்து மாதிரி தானே? எது எப்படி இருந்தா தலையெழுத்து இருந்தா அதுவே போதும். ஏ மிஸ்டர், உங்களுக்கு என்ன அதை பத்தி வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. இதே ஆபீஸ்ல நான் 10 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கிறேன்.
சம்பளம் 50000 ரூபாய் தான் மூணு இன்ஸ்டால்மென்ட்ல தருவான் பரவாயில்ல அது போதும் எனக்கு உங்க வேலையை பாத்துங்க நீ போய் என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது ஒரு முட்டாளன்னு படிச்சு தெரியுது தெரியுது இல்ல உங்கள மாதிரி தான் நானே இருந்தேன் இந்த ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் நான் இப்படி ஆயிட்டேன் நீங்களும் இப்படி ஆயிடுவீங்க பரவாயில்லையா முக்கியமான சமாச்சாரம் சொல்ல மறந்துட்டேன் நீங்க கல்யாணம்னு சொன்னா கூட உங்களுக்கு லீவு தர மாட்டான் 1 hour பர்மிஷன் பத்தாதா அப்படினு கேட்பான் எங்க உங்களுக்கு 1 hour போதுமா 1 இயர் தேவ இல்ல அத பத்தி நான் ஒண்ணும் கவலைப்பட போறது இல்ல இப்போ அவன் கவலைப்படுவாங்கற ஆனா ரொம்ப அக்க போறங்க இந்த ஆபீஸ்ல ஒண்ணு இல்ல பக்கத்து சீட்டை நீங்க தவறி கூட பாத்திர கூடாது உடனே லவ் னு சொல்லி போடுவான் இப்போ நீங்க என்ன பாக்குறீங்க இதெல்லாம் வா ஹே ஹே சுரேஷ் எப்பற வந்த என்ன ஆபீஸ் போல என்னடா உளறற ஓ அட சீச்சி சீட்டே நான் உனக்காதான் அவங்ககிட்ட பேசுறல அசமா ஐம் சாரி டாடி ஒன்னும் பிரயோஜனம் இல்லடா தலைகளா நின்னு பாத்துட்டேன்டா சுரேஷ் பரவாயில்லடா பா அவங்க வீட்டுல என்ன கஷ்டம் இந்த பாரு இந்த வேலை அவங்களுக்கே கிடைச்சா கூட நான் சந்தோஷம் தான் பெரிய கருணை வள்ளல் அக்பர் புத்தர் என்ன விட்டு கொடுக்குறியா ஏடா இதுனா பஸ்ஸ என்ன இடமா கொடுக்குற பழைப்புடா பழைப்பு அப்புறம் மூவாக்க நீ லாட்டரி அடிக்கணும் பத்தாதா இருக்கிறது இருக்கிற வேலையை விட்டு தொலைச்சிட்டு அம்மாவை வச்சுக்கிட்டு வீட்டுல எவ்வளவு கஷ்டப்படுற இது அந்த பொண்ணுக்கு தெரியணும் இவும் இறக்கம்னு கொஞ்சம் இருந்தா அந்த பொண்ணோட உனக்கா இந்த வேலையை விட்டு கொடுக்கணும் என்ன உங்களுக்கு தெரியுமா கூப்பிடுறாரு இவ ரொம்ப கஷ்டப்படுறாங்க உங்க இஷ்டம் சரிடா சுரேஷ் நான் வரேன்டா இப்பயே வரியா இல்ல இருந்து வரியா டேய் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல ஏண்டா உனக்கு தெரியாம எனக்கு கல்யாணம் நடக்க மாட்டேன் இல்லடா எப்பவோ யாரோ பாவ சுரேஷ்னு சொன்னதா ஞாபகம் வேண்டாம் அதனாலதான் கேட்டேன் உனக்கு கல்யாணம் ஆலியா ஐயோ ஐயோ நான் ஆபீஸுக்கு போக வரட்டுண்டா டேய் இப்படி போடா கரெக்டா கரெக்டா ஆமா போ ஐயோ நீங்க வாங்க சார் வீட்டுக்கு வரும்போது மறந்துட்டு போங்க.
புன்புத்துல சந்திச்ச ஞாபகம் மறதி ஆசாமி இப்ப இங்க வருவாருப்பா நீ இன்சூரன்ஸ் ஏஜென்ட் நான் கூட சொல்லலையே சொல்லுவேனா சொல்லியிருந்தா இந்த பக்கமே தலை நட்ட மாட்டாரு ஆளை விட்டுறாத ஒரு 5000க்கா இன்சூர் பண்ணிடு பாத்துக்கிட்டே இருங்கல நீங்க போய் டிபன் டப்பா எடுத்துவா ஆபி போய் வா நம்பர் 4 அரே அதே வீடுதான் நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னு தெரிஞ்சா இவ்வளவு கரெக்ட்டா அட்ரஸ் கொடுத்துறபாளா எப்படியாவது ஒரு 5000 இன்சூர் பண்ண வைக்க இன்சூர் பண்ண வைக்கணும் ஹலோ என்ன சார் எங்க வந்தீங்க இங்க யாரு என்ன சமாச்சாரம் உட்காருங்க என்ன சார் உங்க முதல் பையன் தானே லஞ்சம் வாங்கிட்டு ஜெயிலுக்கு போனது இந்த பையனுக்கு பையனே கிடையாது ஜெயிலுக்கு போன வருஷம் தானே என்ன உங்க பேர் என்ன கோதண்டா சார் எனக்கு கூட கோதண்டம்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் அவன் மகாதண்டம் நீங்க எப்படி சொல்றேன் அடடே பாக்க பாக்க அப்பா நான் சொன்னேன் அவர்தான் பையன் ஓ இந்த ஞாபகம் மறதி ஆசாமியா பாருங்க எனக்கு ஒண்ணு அவ்வளவு ஞாபகம் மறதி இல்ல பாருங்க நான் பீச்சுக்கு புறப்படுவேன் ஆனா பொரசுவாக்கம் பஸ்ல ஏறிடுவேன் பொரசுவாக்கம் போக மாட்டேன் என்ன தருது பொரசுவாக்கம் பஸ்ல ஏறிட்டு பீச்சுக்கு டிக்கெட் கொடுறான்னா கண்டக்டர் கொடுப்பாரா சே இறங்க கீழே இறங்கி விடுவாரு நான் இறங்கணும் தான் இறங்கணுமே பீச் வரைக்கும் நடந்தே போயிருவோம் அப்படின்னு புறப்படுவேன் ஞாபகம் மறதி இந்த வீட்டுக்கு திரும்பிடு விழாகும் இல்லையே மண்ணடியில போய் நிற்பேன் கையிலே வச்சிருக்கீங்களே இது பாருங்க நான் உங்களுக்கு சொல்லுவேன் நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகல இல்ல நாளைக்கே கல்யாணம் ஆகி பெண்டாட்டியும் வந்து குழந்தை குட்டிகளும் பிறந்து எவ்வளவுதான் சந்தோஷமா இருந்தாலும் எமனுக்கு ஒரு நாளைக்கு பதில் சொல்லணும் இல்லையா பொண்டாட்டி தான் இருக்கிறாள் அப்புறம் எமனுக்கு வேற தனியா ஒரு தரம் பதில் சொல்லணுமா ஐயோ நான் சொல்றத கேளுங்க திடீர்னு உங்களுக்கு ஒரு ஆபத்தே வருதுன்னு வைங்க அப்போ ஒரு பெண்டாட்டியே குழந்தை குட்டிகளுடைய கதி இன்னொரு தரம் சொல்லுங்க திடீர்னு உங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு வைங்க அப்போ உங்க குடும்பத்துடைய கதி அதோ கதிதான் அதனாலதான் சொல்றேன் எல்லாரும் இன்சூர் பண்ணிக்கணும்னு ஷூர் ஷூர் கண்டிப்பா பாத்தீங்களா இன்சூரன்ஸ்னால எவ்வளவு நன்மை இருக்கு ஆமா எஸ் நிறைய நன்மை இருக்கு அப்படினா எவ்வளவு ரூபாய்க்கு இன்சூர் பண்ணலாம் ஒரு 5000க்கு பண்ணலாம் அவ்வளவு போதும் இந்த பாரத்துல ஒரு கையெழுத்து போடுங்க கையெழுத்து இது பாருங்க ஃபர்ஸ்ட் பிரீமியம் 16.48 ரூபாய் ஆமா 48 எனக்கு தெரியுமே நான் காசு கொண்டு வரல பரவாயில்ல நாளைக்கு கொண்டு வாங்க நாளைக்கா எனக்கு ஞாபகம் இருக்காது இவ்வளவு இது உங்க டைரி நான் எதைத்தான் டைரியில எழுதுறது டைரி பதிலா நீங்களே என் கூட இருந்துட்டா நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா இல்ல இதுக்கு பதில் எப்படி நான் சொல்றதுன்னே எனக்கு புரியல புரியலன்னா உங்க அப்பா கேட்டு புரிஞ்சுங்களேன்